ஹாய் மக்களே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 இருபது டிஷர்ட்டு 20 டிஷர்ட்டு வெளியே வந்து 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கடையில் ஒரு டிஷர்ட்டு 400 ரூபாயா. எவன் வருவா இந்த கடைக்கு? வெளியே 3 ஜீன்ஸ் 1000 ரூபா, 4 ஜீன்ஸ் 1000 ரூபா வித்துக்கிட்டு இருக்க டயத்தில் இந்த கடையில் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் 800 ரூபாயா. எவன் வருவா இந்த கடைக்கு? வெளியே 6 சட்டை 999 ரூபா, 10 சட்டை 1000 ரூபா வித்துக்கிட்டு இருக்க டயத்தில் 1 சட்டை 600 ரூபாயா. எவன் ஏன் இந்த கடைக்கு வருவான்? எனக்கு இந்த வீடியோக்கு சத்தியமா வியூஸ் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல 1000 ரூபாய்க்கு 10 சட்டை, 1000 ரூபாய்க்கு 20 டிஷர்ட்லாம் போய் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்க காலகட்டத்தில் 800 ரூபாய்க்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு நானே வரமாட்டேன். ஆனா நான் ஏன் வந்தேன்னா, இப்படியும் ஒரு கடை இருக்கா அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுறதுக்கு தான் வந்தேன். ஹாய் ஹலோ, பிரைன் மாஸ் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். இப்ப நான் எங்க இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, பென்சில் பிளாசா. எதுக்கு வந்தேன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு உள்ள துணி கடைக்காரர் இருக்காப்ல, மெயில் பண்ணி இந்த மாதிரி நம்ம கடைக்கு வாங்க, ஒரு ரிவ்யூ பண்ணுங்க, நல்ல குவாலிட்டியான துணி எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னாப்புல. அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் 800 ரூபாயா, 600 ரூபாய்க்கு ஒரு சட்டையா. எனக்கு அதை படிச்சுட்டு வந்து திரிப்பா இருந்துச்சு. ஏன்னா இங்க மார்க்கெட்டுக்குள்ள அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய்க்கு 10 டிஷர்ட், 1000 ரூபாய்க்கு 20 டிஷர்ட், 1000 ரூபாய்க்கு 6 ஜீன்ஸ், 1000 ரூபாய்க்கு 10 சட்டை சண்டை போட்டுக்க டயத்துல இவர் ஊடால வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல. 800 ரூபாய்க்கு ஒரு பேண்ட், 600 ரூபாய்க்கு ஒரு சட்டன்னு காமெடி பண்றாப்ல. அந்த என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி, நம்மள ரிவ்யூ பண்ணுங்க சொல்லிட்டாருல, அப்படியே கடைக்குள்ள போயிட்டு கேஷுவலா போயிட்டு என்ன ஏது கூத்துன்றத உள்ள போய் பார்ப்போம். இப்ப நம்ம ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உள்ள வந்த உடனே சரவண பவனுக்கு ஆப்போசிட்ல கடை இருக்கு சொன்னாப்ல. அந்த இருக்கு சரவண பவன், கிரவுண்ட் ஃபுல்லே இருக்கு. கடையோட பேர் வந்து செரி கார்மெண்ட்ஸ் வந்து மெயில் பண்ணியிருந்தாப்ல. அந்த இருக்கு கடை உள்ள போய் என்னதுன்றத பண்ணுவோம். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். நீங்க தான் மெயில் பண்ணிருந்தீங்களா? பிரைன் மாஸ் யூடியூப் சேனல்ல எனக்கு தெரியுதா? மெயில் பண்ணிருந்தீங்க நீங்க. மெயில்ல வந்து மென்ஷன் பண்ணது வந்து 800 ரூபாய்க்கு ஜீன்ஸ் பேண்ட், 600 ரூபாய்க்கு. எனக்கு அது வந்து காமெடி, உண்மையை சொல்றேன், காமெடியா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோக்கு சத்தியமா வியூஸ் வராதுல. ஏன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல 1000 ரூபாய்க்கு 10 சட்டை, 1000 ரூபாய்க்கு 20 டிஷர்ட்லாம் போய் ஓடிக்கிட்டு. அப்படி இருக்க காலகட்டத்தில் 800 ரூபாய்க்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் நானே வரமாட்டேன். ஆனா நான் ஏன் வந்தேன்னா, இப்படியும் ஒரு கடை இருக்கா அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுறதுக்கு தான் வந்தேன். ஓகேங்களா? நீங்க அப்பா நினைச்சா பிரச்சனை கிடையாது, ஐ டோன்ட் கேர். இப்போ நீங்க எந்த நம்பிக்கையில உங்க கடையை வந்து மக்களுக்கு முன்னாடி காரணம் ஆசைப்பட்டீங்க அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. உண்மையிலேயே உங்க கடையில சட்டை வந்து 600 ரூபாய்க்கு தொடங்குதா? 600 ரூபாய்க்கு ஜீன்ஸ் பேண்ட், 800 ரூபாய்க்கு தான். நம்ம ஃபுல்லா பிரீமியம்ஸ் தான். 800 ரூபாய்க்கு தான் ஜீன்ஸ் பேண்ட். டிஷர்ட் எல்லாம் எவ்வளவு தொடங்குது? அவ்வளவு. அந்த மாதிரி என்ன டிஷர்ட் தொடங்குது? சரிங்க, இவ்வளவு பெரிய ஸ்பென்சர் பிளாசா எல்லாம் கடை வச்சிருக்கீங்க, வாடகையே பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு கஸ்டமர்ல வராங்களா? ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்களா? இருக்காங்க. அப்போ நீங்க வந்து கஸ்டமருக்காண்டி வீடியோ போடல, உங்களோட தரத்தை காட்டணும் வீடியோ கூப்பிட்டுருக்கீங்க. மக்களுக்கு வந்து என்ன நீங்களே பாத்துக்கோங்க. அப்படி கிடையாது.
இது வந்து 30 ஓகே இது வந்து நம்ம பிரீமியம் செய்யறதுனால துணி வந்து தாராளமா போடுவாங்க ஏன்னா நம்ம அந்த காசு கொடுத்துறோம் காசு கொடுத்துறோம் இப்போ நீங்க காசு கம்மி பண்ண பண்ண சைஸும் கம்மி ஆகும் தெரியுதா ஏ 30 அது சரி இவ்வளவுதான் இருக்குமா அதான் இதான் மேட்டர் பாத்துங்க 30 சைஸ் இப்படிதான் இருக்கு பாருங்க என்னென்ன அட்டாக் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்கள தான் மெயின் வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு உண்டான துணியை காட்டுவாங்க பிடிச்சிருந்தா வந்து வாங்கிக்கிங்க விலை கம்மி கிடையாது 1000 ரூபாய்க்கு 10 1000 ரூபாய்க்கு 5 இதெல்லாம் கிடையவே கிடையாது ஒன்று வாங்கினாலும் நச்சுன்னு சொல்றீங்க நீங்கள் வந்து என்னன்றதை நீங்களே காட்டுறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஜி இந்த டிஷர்ட்லாம் என்ன ரேட்டு ஜி இது 400 ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு 400 ரூபா ஒரு டிஷர்ட் எஸ் ஒரு டிஷர்ட் 400 ரூபா 10 டிஷர்ட் 1000 ரூபாங்க ஒரு டிஷர்ட் எங்க என்னங்க ஒரு பிரிண்டட் டிஷர்ட் குவாலிட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்க ஃபேப்ரிக் கூட போகும்போது 1.5 mm தான் ஸ்டிக்கரிங் தூக்கி இருக்கணும் அப்படி பண்ணாதான் ஸ்டிக்கர் வந்து ஹீட் ப்ராசஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுதான் 1 இயர் வரைக்கும் தோச்சா அந்த உதிர்ந்து விழாம இருக்கும் அதுதான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திக்னஸ் நெக்ஸ்ட் டிரான்ஸ்பெரன்சி ஆஃப் த மெட்டீரியல் சொல்லுவாங்க அதாவது நீங்க போட்டீங்கன்னா உள்ள போட்டுருக்க இன்னும் தெரியக்கூடாது ஓகேங்களா ஏன்னா ஒயிட்ல இருக்க மேஜர் டிராபேக் அதை இன்னும் தெரியும் சொல்லுவாங்க ஆமா இது போட்டா தெரியாது நெக்ஸ்ட் நீங்களே திக்னஸ் பாருங்க நான் சொல்ல நீங்களே திக்னஸ் பாருங்க திக்னஸ் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு ரெண்டாவது உள்ள போட்டுருக்க பனியும் தெரியக்கூடாது அந்த மாதிரி தெரிஞ்சா நான் போட கூச்சப்படுவேன் ஆமா ரைட் ஓகே சரி இப்போ அந்த கடையில 10 விக்கிறாங்களா நல்ல குவாலிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்களா ஆமா இது கரெக்டா ப்ரூஃப் பண்ணி நம்ம எப்படி காட்டுங்க வந்து வச்சிருக்கீங்களா ஆக்சுவலி நாங்க இந்த அந்த கடையில வாங்குனது இது அந்த கடையில ஆமா நாங்க வாங்கி ஆமா இந்த வண்டி துடைக்கிறதுக்காக நாங்க ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க ஸ்பெஷலா வாங்கி 1000 ரூபாய்க்கு 10 டீ-ஷர்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இத வந்து நம்ம ஒன்லி நைட் தூங்கும் போது வேணா போட்டுக்கலாம் ஆமா புரியுது எந்திரிச்சு நீங்க வெளிய போக கூட போட முடியாது தூங்கும் போது வேணா போட்டுக்கலாம்ன்றப்பல நான் சொல்ல அவர் சொல்றாப்ல இது வந்து நீங்க வண்டி தொடங்க வாங்கிட்டு வந்தீங்க ஆமா என்ன ஜி ஆனா உண்மையிலே வந்து இது வந்து எதுவுமே இல்ல இந்த துணியில இது என்ன மாதிரி இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க கரி துணி ஏதோ ஒண்ணு சொல்றாங்க நமக்கு தேவையில்ல சோ இந்த மாதிரி டிஷர்ட் தான் விக்கிறாங்க நெக்ஸ்ட் நீங்க பாருங்க நெக் பாருங்க இந்த நெக் வெட் பண்ட ஆவதா ஊட்டணி ஸ்ட்ரிங்க் ஆவதா இது ஆவே ஆவாது இது வந்து வாங்கலாம் இது வந்து வாங்க வேணாம்னு நம்ம வந்து யாரும் சொல்ல போறது கிடையாது வீட்ல போடுறதுக்கு வேணா வாங்கிக்கலாம் நீங்க வெளிய போடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நல்ல டிஷர்ட் வாங்கினா தான் வெளியே போட்டு போக முடியும் நான் வாங்கியிருக்கேன் இது கூட வந்து 400 ரூபா அந்த ரேஞ்சில தான் வாங்கின டிஷர்ட் அதனால தான் வெளியே போகும்போது போடுறோம் இந்த டிஷர்ட் வெளியே போய் போட்டு போனா என்ன ஆகும் தெரியும் நல்லா இருக்காது போடுறது வேற ஒன்றும் கிடையாது சரி ஓகே இப்போ வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாம புது மாடல் என்னென்ன இருக்கா இல்லாம ஓகே இப்போ டிஷர்ட் வந்து ஆரம்பிக்கலாம் நம்ம கிட்ட பாருங்க டிராப் ஷோல்டர்ஸும் அவைலபிளா இருக்கு இங்க இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு அனிமி டிஷர்ட்ஸும் அவைலபிளா இருக்கும் எல்லாமே வந்து வாஷபிள் தான் அந்த கலர்ஸ் எதுவுமே போகாது அப்படி வாங்கினா உள்ளவங்க அவர் பாத்தீங்கன்னா ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்கு பிரிண்டட் ஷர்ட்ஸ் நம்ம கிட்ட எஸ்ல இருந்து டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு டபுள் எக்ஸ்ல பெருசா இருக்கும் ஸோ தாராளமா நீங்க வரலாம் ஃபேட்டா இருக்கீங்க அப்படிலாம் சொல்லி எதுவுமே யோசிக்க வேணாம் இங்க பாருங்க மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும் இல்லையா ஃபுல் அண்ட் ஆஃப் அண்ட் ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் டபுள் பாக்கெட்ஸ் இங்க பாருங்க கலெக்ஷன் நிறைய இருக்கு நிறைய பேர் சொல்றீங்க கலெக்ஷன்ஸ் இல்லை கலெக்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பாருங்க இதெல்லாம் என்ன ஃபுல்லாக கலெக்ஷன் நாங்கள் வச்சிருக்கோம் அதே மாதிரி கலெக்ஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஃபுல்லாக பாருங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் அடிவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூட்டி பெங்க தோணா லைக்ரா லைக்ரான்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க நம்மளோட லைக்ரோட குவாலிட்டி பாருங்க காட்டன் இன்பேஸ்டு லைக்ரா ஸ்பாண்டெக்ஸ் மெட்டீரியல் ஹிப்ல இருந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச்சபிளாக தான் இருக்கும் அதே மாதிரி வந்து டபுள் பட்டன் ஜிப்லா கூட வரும் ஃபார்மல் கேஷுவல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஜீன்ஸ் போட்டால் இடு பிடிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு எக்ஸ்பேண்டபிள் காக ஃபண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க நாட் வச்சு வரும் அதே மாதிரி 6 pocket இது 1, 2, 3, 4, 5, 6 ப்ரீமியம் குவாலிட்டி அதே மாதிரி இங்கே வாங்க ஃபுல்லாகவே ஜீன்ஸ் கலெக்ஷன் தான் இது வந்து கார்கோ கலர்ஸ் இது எல்லாமே ஜீன்ஸு நம்மளே டோனும் அவைலபிளாக இருக்குது டோனில் வந்து நம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உள்ள பேச் வச்சு வரும் இங்கே பாருங்க இதான் த்ரெட்டு போகாமல் இருக்கும் தெரியுதுங்களா ஃபுல்லாக பேச் பேச்சாக இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே வாங்க இதெல்லாமே ஃபுல்லாக கலெக்ஷன்ஸு பேச் இல்லாமல் நம்மகிட்ட நார்மல் ஜீன்ஸும் இருக்குது தெரியுதுங்களா டயன்ட் 8 டிஷர்ட் பாருங்கள் அதுலேயும் கலெக்ஷன் நம்மகிட்ட அவைலபிளாக தான் இருக்குது இது எல்லாமே வாஷபிள் தான் எல்லாம் பயோ வாஷ்டு தான் ஸோ பிரச்சனையே கிடையாது நெக்ஸ்ட்டு பாப்கார்ன் டிஷர்ட்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் உட்டிஸ் வந்து சிங்கிள் கலர் டபுள் கலர் அவைலபிளாக இருக்குது எல்லா நிறைய பேர் கேட்குறாங்க பிளாக் கலர் சிங்கிள் உட்டி வேணும்னு சொல்லிட்டு நம்மகிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்மகிட்ட இன்ஸ்டா பேஜும் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரும் பார்த்துருங்க எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம சென்ட் பண்ணுங்கள் ஓனரே அட்டன் பண்ணுவார் பார்த்துக்கோங்க ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும் டிஷர்ட்லேயே ஃபுல்லாக நம்மகிட்ட இருக்குது மெட்டீரியல் பார்த்துக்கோங்க நல்லா திக்னஸாக இருக்கும் இது இங்கே போட்டால் டிரான்ஸ்பெரன்சியே இருக்காது அதே மாதிரி கலெக்ஷன் நம்மகிட்ட நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் பார்த்துக்கோங்க
ஃபுல்லாவே கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க, ஷாப்பை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. வாங்க அப்படிங்களா. ஃபார்மல்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. காட்டன் சாட்டன்ற ரெண்டு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கு. காட்டன் சாட்டன் ரெண்டு மெட்டீரியல் அவைலபிள் இருக்கு, ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கலர் பார்த்து இது வந்து சாட்டன் மெட்டீரியல், எல்லாமே பார்ட்டி வேர் ஷர்ட்ஸ். அதே மாதிரி டபுள் பாக்கெட்ஸ்ல நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குங்க பாருங்க. RFDR இருந்தாலும் சரி, அதே கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு. இது எல்லாமே சிங்கிள் பிளாக்கு பிரிண்டட், இல்லை ரொம்ப ரேரான பீஸு. இங்கே நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி நம்மகிட்ட வந்து ஹெவி காட்டன் ஷர்ட்ஸும் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நல்லா திக்னஸாக இருக்கும், உங்களுக்கு சீரியஸாக உங்களோட பாடி எக்ஸ்போஸ் ஆகாது, நல்லாவும் இருக்கும். இங்கே பாருங்க, ஃபார்மல் ஸ்போர்ட் போன ஆசைப்படுறவங்க, இந்த மாதிரி வந்து செமி கேஷுவலாக போன ஆசைப்படுறவங்க எல்லாமே செக் ப்ரிஃபர் பண்ணலாம். அது மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க, ஃபுல்லாகவே நல்ல, எல்லாமே சூப்பர் மெட்டீரியல்ஸ், எல்லாமே பயோ வாஷ்டு, எல்லாமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிண்டடு பார்த்துக்கோங்க, எல்லாத்தோட குவாலிட்டி பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்ஸ் வந்து 700 ஆரம்பிக்குது, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ் வந்து 800 ஆரம்பிக்குது. நான் ஃபுல் ஹேண்ட் காமிச்சிடறேன், இங்கே பாருங்க. எல்லாமே சூப்பரான மெட்டீரியல்ஸு, எல்லாமே காட்டன் எம்போஸ்ட், எல்லாமே நல்லாயிருக்கும். ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க, நீங்களே பாருங்க கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நீங்கள் எதிர்பார்க்குற சைஸோட பெருசாக தான் இருக்கும். எஸ் எடுத்தீங்களே நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குறதுக்கும் இங்கே கடையில் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கும். ஸோ தயவுசெய்து வந்து விசிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி எது டக் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும், அந்த நல்ல தாராள குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஃபுல்லாக எல்லாமே டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் தான் நம்மகிட்ட, எப்பவுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். மறக்காம கால் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம கால் பண்ணிட்டு வாங்க. அதேமாதிரி ஹுட்டிஸ் வந்துட்டு 500 ஆரம்பிக்குது, 600 டபுள் கலர் ஹூடிஸ் வருது. ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்க, இன்ஸ்டால ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. டெஸ்ட் கால் பண்ணுங்கள், கால் பண்ணி ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க, ஓகேங்களா. அதாவது மக்களுக்கு நான் ஒரு விஷயம், சின்ன விஷயம் சொல்கிறேன், குவாலிட்டியான துணிமணி வாங்கணும்னு சொல்லி என்னை வந்து மெயில் பண்ணார். உண்மையிலேயே குவாலிட்டியான துணிமணி இங்கே இருக்குது, அதை வந்து உங்களுக்கு சாம்பிளாக வந்து சும்மா நான் 2 காட்டுறேன், ஓகேங்களா. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து வெளியே எடுத்த டிஷர்ட்டு, நான் இங்கே ஒரு 2 எடுத்து வச்சிருக்கேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்எல், நான் போட்டிருக்கிறது 2XL, இங்கே வந்து நான் எக்ஸ்எல் எடுத்திருக்கேன். எக்ஸ்எல் டிஷர்ட்டு எனக்கு வந்து பெருசாக இருக்குது, இதுதான் குவாலிட்டி, ஓகேங்களா. வேறு எதுவுமே தேவை கிடையாது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கண் முன்னாடி நான் போட்டு காட்டுறேன், பார்த்துட்டிங்களா. இதுதான் வந்து, இதுதான் தரன்னு சொன்னது அவர் மென்ஷன் பண்ணது, உண்மையிலேயே வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. சைஸை காட்டுப்பா அப்புறம் மக்கள் பார்த்துட்டிங்களா. எக்ஸ்எல் டிஷர்ட் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இது இந்த மாதிரி டிஷர்ட் வாங்கினா அதுங்க, நீங்கள் வெளியே நான் 2XL போட்டாலும் எனக்கு பத்தாது, 3XL நான் தேடி போகணும். அதே மாதிரி அப்படியே வாங்க. இங்கே வந்து ஒரு பேண்ட் பார்த்தேன், அந்த மாதிரி பேண்ட் நான் வந்து வேறு எங்கேயுமே பார்க்கல. இந்த பேண்ட் அருமையாக இருக்குது, இது என்ன மாடல்னு எனக்கு தெரியல, புதுசாக வந்துருக்கு. அருமையாக ஒரு பேண்ட் வந்து வச்சுருக்காங்க. இது ஜீன்ஸ்லேயும் சம்மந்தம் இல்லாமல், காட்டன் ஜீன்ஸ் சம்மந்தமாக ஒரு புது மாதிரியான ஒரு மாடல் வந்து இறக்கியிருக்காங்க. நல்லா இருக்குது, எனக்கு சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்கு. அதே மாதிரி கார்கோ ஜீன்ஸ், ஏகப்பட்ட கார்கோ ஜீன்ஸ் தரமான குவாலிட்டியில் வச்சிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து கார்கோ தான், 38 வரைக்கும் வச்சிருக்காங்க கார்கோ. பாருங்க, இப்போ இந்த மாதிரி கார்கோலாம் வந்து இங்கே வந்து தாராளமாக வாங்கலாம். கார்கோ ஜீன்ஸ் வாங்கணும்னா சென்னையில் ரொம்ப ரேரு, ஓகேங்களா. இந்த கடையில் நிறையா இருக்குது, ஃபுல்லாக கார்கோ ஜீன்ஸ் 38 வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி துணிமணி வாங்கணும்னா நீங்கள் இங்கே தாராளமாக வரலாம். எக்ஸ்எல் எனக்கு 10. அப்புறம் ஷூ வந்து நல்லா மாடலாக வச்சுருக்காங்க, எதை எடுத்தாலும் 400 தான் சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் ரீசனபுளாக இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் மாடலிங்காகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. போட்டு போனால் 4 உங்கள் காலை பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு ஷூஸ்லாம் வச்சுருக்காங்க. சரி பிரதர், வீடியோ வந்து முடிச்சிருவோம், நீங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டீங்க. ஸோ நானும் வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு காமிச்சிட்டேன். எத்தனை பேர் வருவீங்க எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் வந்தால் சாட்டிஸ்ஃபைடாக போவீங்க, ஓகேங்களா. இதுக்கு மேலே நான் போட்ட கடையை போயிட்டு அங்கே போய் வாங்கிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் திட்டிருக்கீங்க, அது காரணம் நான் கிடையாது, கடைக்காரங்க தான் காரணம், ஓகேங்களா. இந்த கடைக்கு நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா என்னை திட்டமாட்டீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு மேற்கொண்டு இவங்க வந்து இதுக்கு மேல ரேட் ஏத்தி வச்சாங்க, சொன்னபடி நடந்துக்கல, குவாலிட்டி நல்லா இல்லைனா சும்மா விடக்கூடாது, ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேருக்கு இது பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா எங்களோட வேலை என்னன்னா கடையை ரிவ்யூ பண்றதா எங்களோட வேலை. இந்த கடையில இதெல்லாம் இருக்குங்க, அதே நேரத்தில் கடையில வேலை பார்க்குற ஆளு, கடையோட ஓனர், யாரோ ஒரு ஆளை வச்சு நம்ம பேச வைக்கிறோம். ஸோ அவங்க தான் வந்து முழுக்க முழுக்க பேசுறாங்க. அப்ப கொடுக்கலன்னா முழுக்க முழுக்க ரெஸ்பான்ஸ் இல்லை, யாரு நீங்க தான், நான் கிடையாது. என்ன வேலை ரிவ்யூ பண்ணிட்டேன், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நீங்க வந்து தரம் வாங்கலாம். இப்போ ஆன்லைன்ல வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்க என்ன சொல்றீங்க? இன்ஸ்டாகிராம் நம்பர் பேஜ் இருக்கு சரி, அதோட லிங்க் நம்ம கொடுத்துறோம். நீங்க ஒண்ணு இல்ல, அதை எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா நீங்க காமிச்சாலும் சரி, நீங்க சாட் பண்ணா சரி, ஓபனா சாட் பண்றது எல்லாரும் இருக்காங்க. ஓனரே நமக்கு சாட் பண்றாரு, பேமெண்ட் பண்ண அம்ச்சி விட்டுருவீங்க, அம்ச்சி விட்டுருவோம். பாக்கெட்ல பணத்தை வாங்கி போட்டுட்டு ஏமாத்திட்டீங்க? அப்படிலாம் கிடையாது, நம்ம ரெகுலர் கஸ்டமர் இருக்கு. நம்மட்ட முதல்ல இல்ல ஏமாத்திட்டீங்கன்னா சான்ஸே, இது வரைக்கும் ஒரு கம்பெனி ஏமாத்திட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, இவங்க தான் பொறுப்பு. ஆமா, இப்போ ஏமாத்துறீங்களே, நாங்கள் கொடுக்குறதுலே ஆன்லைன் போய் ஃபால்ட்டானு திருப்பியும் கொடுத்துருக்கோம், ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி ஓகே, நம்ம சொல்றாரு நீங்கள் வந்து அவர் ஒரு சேனலில் வந்து எதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எதை ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க? வாஷிங் டெஸ்ட் பண்ணிட்டு. அதெல்லாம் வந்து லிங்க் கொடுக்குறேன், கீழே போய் பாருங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்க. சென்னை நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன் டைம் வந்து விசிட் பண்ணுங்க. ஸ்பென்சர் பாலத்தில் மேலே ஏறணும் தேவையே கிடையாது, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கடை இருக்குங்க. சரவண பவனுக்கு ஆப்போசிட்டில் கடை இருக்கு, வந்து பாருங்க. பிடிச்சிருந்தா வாங்க, பிடிக்கலன்னா குட் பை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இந்த மாதிரி, அதாவது உங்கள் கடையை பற்றி நெகட்டிவாக நான் பேசிட்டு உள்ளே வந்திருக்கேன், உள்ளே வந்துட்டு எனக்கு பிடிச்சி போய் பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணுங்கள். கடையோட அட்ரஸு, காண்டாக்ட் நம்பரு, லொக்கேஷன் எல்லாமே வந்து, லொக்கேஷன் கொடுக்க தேவை கிடையாது, பென்சில் பாசா எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் காண்டாக்ட் நம்பர் மட்டும் நான் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான், பாய் பை.